புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரின் நம்பர் 48-37, பக்கம் 165. தலைப்பு: தேவ பக்தியுள்ள ஒரு வாலிப ராஜா. ஆதார வசன பகுதி 2 நாளாகவும் 34:1-13 வசனங்கள். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி 12:1 வசனம். ராஜாவாகிய மனாசே ஆமோன் என்னும் பொல்லாத குமாரனை உடையவனாய் இருந்தார். ஆமோன் 2 வருஷங்கள் மாத்திரமே அரசாண்டு தன் சொந்த அரண்மனையில் உள்ள தன் ஊழியக்காரர்களால் கொல்லப்பட்டார். இவரது குமாரனும் நம்முடைய இப்பாடத்தின் மையமுமான யோசியா தன்னுடைய 8வது வயதில் ராஜாவானார். இவரது 16வது வயதில் இவர் இருதயம் சர்வ வல்லமையுள்ள தேவனை தேடவும் அவருக்கென்று சேவிக்க விரும்பவும் துவங்கினது. இவரது 20வது வயதில் மதத்தின் விஷயத்தில் உள்ள இவரது காரியங்கள் ஆழமாகவும் உறுதியாகவும் இருந்தது. மற்றும் ராஜாவாக இவர் தன் கையில் பெற்றிருந்த அதிகாரத்தினால் சீர்திருத்தத்தின் வேலைகளை துவங்கிட இவர் துணிந்தார். விக்கிரகங்களும் அவைகளின் கோவில்களும் அவைகள் தொழுது கொள்ளப்படுவதற்கான மேடைகளும் அழிக்கப்பட்டன. முன்பே சொல்லப்பட்டது போன்று இன்னும் பள்ளத்தாக்கானது அவமதிக்கப்பட்டு எருசலேமின் குப்பைகளை போடும் இடமாக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலயமானது பழுது பார்க்கப்பட்டது மற்றும் விக்கிரக அசுசிகள் அனைத்து நின்றும் அது சுத்திகரிக்கப்பட்டது. மற்றும் அங்கு மீண்டுமாக சர்வ வல்லவரை துதிப்பதும் தொழுது கொள்வதும் கொண்டு வரப்பட்டது. இதற்கும் மேலாக ராஜா தன் செல்வாக்கினை பயன்படுத்தி ஒரு காலத்தில் தன்னுடைய ராஜபாரத்தில் வடக்கு பகுதியில் 2 கோத்திரங்களின் இடமாக காணப்பட்ட இடத்தில் உள்ள விக்கிரகங்களையும் அழித்து போட்டு விட்டார். இளமை பருவத்திற்குரிய இந்த கலியாட்டங்களில் மூழ்கிட வேண்டும் என்று எண்ணுவது தவறு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உன் வாழ்வு பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை எனும் நம்முடைய ஆதார வசனத்துக்கு எத்தகைய ஓர் ஆற்றல் காணப்படுகின்றது. தங்கள் பிள்ளைகள் நீதியை புரிந்து கொண்டு அதன் ஊழியர்களாகிட ஆயத்தமாக்கிடுவதற்கு முன்னதாக இளமை பருவத்திற்குரிய இந்த கலியாட்டங்களில் மூழ்கும் அனுபவம் வேண்டும் என்று சில பெற்றோர்கள் எண்ணிவிடுவது எத்தனை மாபெரும் தவறாய் இருக்கின்றது. இவர்களின் இந்த எண்ணங்களானது வாலிப ஆண்கள் மற்றும் பெண்களின் மனதிலும் கூட காணப்படுகின்றன. அபூர்வமாகவே பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் அல்லது தாதி காவலர்கள் எதிர்பார்த்திடுவதற்கும் அதிகமாய் உயர் கொள்கைகளின் அடிப்படையில் ஜீவித்திடுவதற்கு பிள்ளைகள் நாடுகின்றனர். பரிசுத்தவான்களாய் காணப்படும் சில தாய்மார்கள் கூட நடக்க மாட்டாத உலகத்தினுடைய வழிகளுக்குள் வேண்டும் என்று இல்லாமலேயே தங்கள் பிள்ளைகளை அறிமுகப்படுத்துவதன் வாயிலாக தங்கள் பிள்ளைகளின் பாதங்களுக்கு கண்ணி வைத்து விட்டதை நாங்கள் அறிவோம். இவர்களின் வார்த்தைகள் பின்வருமாறு காணப்பட்டது: இந்த குழந்தைகள் மீது நான் சிலுவையினுடைய பாதப்பழுவினை சுமத்திவிடக் கூடாது. அவர்கள் பரிசுத்தவான்களாகிட நான் எதிர்பார்த்திடக் கூடாது. ஒருவேளை எப்போதேனும் பிள்ளைகள் தேவனுக்கு உண்மையுள்ள அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆவார்களானால் அப்போது அவர்கள் இடுக்கமான வழியினுடைய சோதனைகளை அறிந்து கொள்ளுவார்கள் மற்றும் அப்போது அவற்றை நிறைய அனுபவிக்கட்டும் என்பதே ஆகும். அந்தோ பரிதாபம், இத்தகைய கிறிஸ்தவ தாய்மார்கள் சூழ்நிலையினை கிரகிப்பிட தவறினவர்களாய் இருந்துள்ளனர். தற்காலத்தில் இடுக்கமான வழியை தவிர மற்றபடி உலகத்தின் உண்மையான சந்தோஷம் என்ற எதுவும் இல்லை என்பதை இந்த தாய்மார்கள் உணர்ந்து கொள்ள தவறியுள்ளனர். சுயத்தை திருப்திப்படுத்திடுவதற்கான பெருமைக்கான இச்சைக்கான பாவத்திற்கான சுயநலத்திற்கான விசாலமான பாதை தூரத்திலிருந்து பார்க்கையில் உண்மையாகவே அருமையான காட்சியாகவே தான் இருக்கும். ஆனால் அக்காட்சியானது மாயத் தோற்றமே, காணல் நீரே ஆகும். அது ஒருபோதும் சென்று அடையப்பட முடியாது. அது ஒரு மாயத் தோற்றம். சுயநலம் பெருமை முதலானவற்றின் விசாலமான வழியில் கூட்டமாய் நெருக்கிக் கொண்டு செல்லும் லட்சக்கணக்கானோர் அனைவருமே இன்பத்திற்கு தலை வணங்கி அதை தங்கள் முழு பலத்தில் நாடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் இவ்வழியில் போய்கொண்டிருக்கும் இந்த லட்சக்கணக்கானவர்களின் எத்தனை பேர்தான் இன்பத்தை கண்டடைந்துள்ளனர்?
இவர்கள் இன்பத்தை தேடுபவர்கள் மாத்திரமே, மாறாக இன்பத்தை கண்டடைபவர்கள் அல்ல என்று நாங்கள் கருதுகின்றோம். சுயத்தை பலி செலுத்தியும் இடுக்கமான வழியில்தான், மாபெரும் போதகரின் அடிச்சுவடுகளில்தான், அவரை பின்பற்றும்படிக்கு சிலுவையை எடுத்து செல்வதில்தான், அவர் தம் ஜீவனை ஒப்புக் கொடுத்தது போன்று நாம் ஜீவனை ஒப்புக் கொடுப்பதில்தான், அவரோடு ஆளுமை செய்யத்தக்கதாக அவரோடு கூட பாடுபடுவதில்தான், அவரோடு கூட பிழைத்திருக்கத்தக்கதாக அவரோடு கூட மறிப்பதில்தான் உலகத்தில் அந்த ஒரே உண்மையான இன்பமும் மெய்யான சந்தோஷமும் காணப்பட முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம். விசாலமான வழியில் பிரவேசித்துள்ளவர்களில் வெகு சிலரே இடுக்கமான வழிக்கு திரும்புகின்றனர். விசாலமான வழி என்பது சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சியான ஒன்று என்ற தவறான அபிப்பிராயத்தினை பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் நண்பர்களும் கிறிஸ்தவர்களும் கொடுத்திருக்கின்றனர். ஆனால் விசாலமான வழியோ சந்தோஷமானதல்ல என்று பிள்ளைகள் கண்டுபிடிக்கையில் அவர்கள் இயல்பாகவே இடுக்கமான வழியும் கூட மிகவும் மகிழ்ச்சியற்றதாக இருக்கக்கூடும் மற்றும் அதிகம் விரும்பத்தகாததாக இருக்கக்கூடும் என்று எண்ணி விடுகின்றனர். ஒவ்வொரு குழந்தையினுடைய மனதிலும் ஓரளவுக்கு வெளிமையும் நேர்மையும் காணப்படும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். விசாலமான வழியில் நடந்த பிற்பாடு இடுக்கமான வழியினை கண்டடைந்த சிலர், ஓ கர்த்தருடைய வழியினை, சத்தியத்தின், சந்தோஷத்தின், சமாதானத்தின் மற்றும் மகிழ்ச்சியின் வழியினை ஏன் நான் ஆரம்ப காலங்களிலே கண்டுகொள்ளவில்லை என்று புலம்பியுள்ளனர். அனைவருமே சீரழிந்த நிலையில்தான் பிறந்திருப்பினும் ஒவ்வொரு குழந்தைகளுடைய மனதிலும் ஓரளவிற்கு எளிமையும் நேர்மையும் காணப்படவே செய்கின்றது. இந்த கொள்கையே ஆசிரியர்களாலும் பொதுவான உதவியாளர்களினாலும் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை குழந்தை சரியான பாதையில் வழிநடத்தப்பட்டால் குழந்தையானவன் மிகவும் சீக்கிரமாக தன் சிருஷ்டிகளுடன் ஓர் உறவினையும் இணக்கத்தினையும் அடைந்து விடுவான். ஆசிரியர் வேண்டும் என்ற அவசியம் எப்போதும் இருப்பதில்லை. சில சமயங்களில் தேவனுடைய வழிநடத்துதலின் படி உன்னதத்திலிருந்து வரும் செய்தியானது இருதயத்தை சென்றடைந்து எரிப்பு ஏதுமின்றி இருதயத்தினை இழுத்து விடுகின்றதாய் இருக்கின்றது. பிள்ளையினால் ஜீவியத்தின் மாயம் புரிந்து கொள்ளப்படுகின்றது. பரத்திலிருந்து வரும் ஞானத்தினுடைய அவசியம் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகின்றது. மற்றும் அநேகமாக ஊழியக்காரன் வாயிலாகவோ, அநேகமாக பெற்றோருடைய அறிவுரையின் வாயிலாகவோ, அநேகமாக ஒரு நண்பனுடைய ஆலோசனை வாயிலாகவோ, அநேகமாக ஒரு கைப்பிரதி அல்லது புத்தகம் வாயிலாகவோ வாலிபனுடைய இருதயத்திற்கு ஞானத்தின் பாதை சுட்டி காண்பிக்கப்படுகின்றது மற்றும் கர்த்தரிடத்திற்கும் இடுக்கமான வழியினிடத்திற்கும் சுட்டி காண்பிக்கப்படுவான். தெய்வீக வழிகாட்டுதலின் கீழ் சித்தமே நம்முடைய எதிர்காலத்திற்கான உண்மையான வழிகாட்டியாக இருக்கின்றது என்றும், சித்தத்தை சரியாய் வழிகாட்டப்பட்ட நிலையிலும் சித்தத்தை ஸ்திரமாகவும் பெற்றிருப்பதே மிக முக்கியமான காரியம் என்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பாவம் மற்றும் சுயநலத்தின் விசாலமான பாதையிலும் மற்றும் இன்று தேவனிடமிருந்து தூர நிலையிலும் உள்ள அநேகரில் சிலர் தன் ஜீவியத்தின் நடத்தைக்கும் நிலைமைக்கும் முற்றிலும் முரண்பாடும் அநேகம் நல் இயல்புகளை தன் மனதினுடைய அமைப்பில் பெற்றவர்களாய் இருப்பார்கள். ஆனால் வழி நடத்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் சித்தம் இல்லாமல் அவன் கீழ்நோக்கி போகிறவனாகவே இருப்பான். இது போலவே முன்னோர் வழிவந்த சரீர மன ஒழுக்க ரீதியிலான அநேகம் பலவீனங்கள் காரணமாய் தொடர்ந்து விசாலமான வழியில் இருக்கப்படும் நிலையில் சிலர் இடுக்கமான வழியில் காணப்படுவர். ஆனாலும் இவர்கள் கர்த்தரினால் இடுக்கமான வழியில் தக்க வைக்கப்படுவர். அதுவும் மாம்சத்தினுடைய சுயசித்தத்தினால் இல்லாமல் மாறாக புதிதாக்கப்பட்ட சித்தத்தினுடைய வல்லமையினால் ஆகும். அப்படியானால் வாலிபு பிராயத்திலே நம் சித்தங்களை சரியாய் வழிகாட்ட பெற்றும் ஸ்திரப்படுத்தி வைப்பதும் எத்தனை முக்கியமானதாக இருக்கின்றது. இப்படி செய்வோமே ஆனால் தற்கால ஜீவியத்தில் நாம் எத்தனை மகா ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாக இருப்போம்.
மற்றும் இதனால் எதிர்கால ஜீவியத்திற்கென்று எத்தனை அதிகமாக ஆயுதங்களை நாம் பெற்றவர்களாயிருப்போம். யோசியா ராஜா குறித்த இன்றைய பாடமானது ஒவ்வொரு வாலிபனும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சரியான பாதைக்கான உதாரணமாகும். பொல்லாத நாட்களும் தீமையான அனுபவங்களும் வருவதற்கு முன்னதாக விரட்டி அடிப்பதற்கு மீதமுள்ள ஜீவித காலம் கூட போராமல் போகும் அளவுக்கு மிக அதிகமான தீமைகளை ஒருவன் கற்றுக்கொள்வதற்கு முன்னதாக வாலிப நாட்களில் இருதயமானது முதலாவதாக கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போது யோசியா போன்று நீதிக்கு ஊழியம் புரிவதற்கான வாய்ப்புகளை காலமானது நமக்கு கொண்டு வருகையில் சரியானவற்றிற்கு ஆதரவாய் இருப்பதிலும் தவற்றை எதிர்ப்பதிலும் முழு இருதயத்தோடு இருப்போமாக. மற்றும் தேவனுக்கே முதலிடம் என்னும் குறிக்கோளுடன் எல்லாவற்றிலும் நமது தேவனுக்கு துதிகள் சாற்றிடுவோம் ஆக. ஆமென்.